கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரெண்டு நாளாகவும் 16:9 பார்ப்போமா. 2:16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டில், அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டில், அல்லது ஒரு பிரசிடெண்ட்டோ, அவர்கள் அந்த எலெக்ஷனில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பதவிக்கு வரும்போது என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுக்கு வேண்டிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், தங்களுக்கு வேண்டிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், தாங்கள் நம்ப முடிய இவர்களுக்கு அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். எதிர்கட்சி ஆளுகையில் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் அந்த முதலமைச்சருக்கு அல்லது அவர்களுக்கு உதவியாய் மற்றுமாய் சால்ரா போட்டு கொண்டிருந்தவர்களை அவர்கள் எடுப்பதில்லை. ஏன்? அதை நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உத்தமமாய் நடக்கிற அலுவலர்களும் மந்திரிகளும் அரசாங்கினரும் போலீஸார்களும் தேவை. எதற்காக? தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரத்தை நன்றாக உபயோகப்படுத்த தாங்கள் பலப்பட அவர்கள் அப்படியாக செய்கிறார்கள். ஆனால் வேதத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். எதற்காக? தம்மை உத்தம இருதயத்தோடு பார்க்கிறவர்களுக்கு, தம்மைக்கு உண்மையாக இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது. எதற்காக? தம்முடைய பலத்தை, தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி, விவரிக்கும்படி. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி. அக்காலே கர்த்தர் அவனை அந்த பெரிய கோலியாத்தை வெல்லும்படி கர்த்தர் செய்தான். தாவீது ஒரு பெரிய வீரன் அல்ல. அவன் மார்க்கவசமும் தலைச்சீராவும் போட்டுக்கொண்டு அவனால் அதை போட்டுக்கொண்டு கூட நடக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சின்ன குளாங்களை வைத்து அந்த பெரிய கோலியாத்தை அடித்து வீழ்த்தினான். கர்த்தர் அவனோடு இருந்தார். சிம்சோனை குறித்து பார்க்கும்போது அவருடைய தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணி வேண்டி தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். சிம்சோனின் மேலே அவன் சிங்கத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது, ஐயோ கர்த்தாவே என்று கூப்பிடவில்லை. அவியானவர் அவன் மேல் இறங்கினார். சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல் கிழித்து போட்டான். எப்படி? அந்த பேலன், கர்த்தருடைய பேலன் அவன் மேல் வந்தது. இன்றைக்கு கூட உனக்கு உபத்திரவம், பிரச்சனை, பாடுகள் வருவது கர்த்தருடைய பலன் உன் மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தத்தில் பாருங்க, கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக இருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தம்முடைய பலனை கர்த்தர் விவரிப்பார். அதுதான் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, யார் உத்தமமாய் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வேலையிலே, பேச்சிலே, நம்முடைய காரியங்களில், எல்லாவற்றிலும் நம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவாருங்க? பலப்படுத்துவார். நம் மூலியமாக தம்முடைய வல்லமையை, தம்முடைய பலத்தை விவரிப்பார். சொல்லுமா? சர்வ வல்லவர், இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக செம்பிக்கிறோம்ப்பா. தேவரீர், அவருடைய வேலையிலே, அவருடைய பிஸ்னஸ்லே, அவருடைய காரியங்களிலே, அவருடைய பணத்திலே, அவருடைய சுகமீன வியாதியிலே, ஒருவேளை தேவரீர் அவர்கள் தோல்வியுற்று வியாதியிலே படுக்கையில் கூட இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம். ஆனால் நீர் பலப்படுத்துகிறவராச்சே. இங்கே அதான் சொல்லப்படுகிறது, உங்களுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆகியால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கு உயிராக உண்மை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவர்களுக்கு ஒரு புது பலன் கொடுப்பீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம், உங்களுடைய பலன் அவர்கள் மேல் இறங்கட்டும், உங்களுடைய பராக்கிரம் அவர்கள் மூலியமாக விளங்கட்டும். தாவீதின் மூலியமாக விளங்கினதே, சிம்சோனின் மூலமாக விளங்கினதே, மோசேயின் மூலியமாக விளங்கினதே, அப்படியாக பிள்ளைகள் மூலியமாக விளங்குவதாக.
செயல் வேலையிலே பிஸ்னஸில் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பலன் விவரிக்கப்படட்டும். உங்களுடைய ஆளுக்கிலே ஒப்புடுக்கிற மின்னால் முழுதும் நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.